கோவை PSR சில்க்ஸ் வழங்கும் தமிழ் பேசு தமிழாய் பேசு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கோவை PSR சில்க்ஸ். இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ ராமு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR சென்ஸ், 100 ரோட் கோவை. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR சென்ஸ், 100 ரோட் கோவை. With a commitment to make a better future, we shape the minds of our students to change the world. To get the best out of higher education, Sri Ramu College of Arts and Science was started in 1996 by RVS Trust, which has 33 years of experience in education. தமிழ் பேசு தமிழாய் பேசு. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ ராமு கலையறிவியல் கல்லூரி, எண்ணம் சுங்கம், வால்பாறை மெயின் ரோடு, வேடசந்தூர் அஞ்சல், பொள்ளாச்சி 642007, தொலைபேசி எண் 042-59-286-969, 042-59-286-230 மற்றும் 994-29-55589. கண்ணதாச
அரசனின் தமிழ் பேசு, புதினம் பேசு, சிறுகதை பேசு, புது கவிதை பேசு, புது கவிதை பேசு. தாய்மொழி தமிழை நீ பேசு, பேசு பேசு தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு, பேசு பேசு தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு, தமிழா. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கக்கூடிய தமிழ் பேசு தமிழாய் பேசு நிகழ்ச்சிக்கு உற்சாகமான கரவொலிகளோடு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நமது தமிழ் பேசு தமிழாய் பேசு நிகழ்ச்சி தமிழகத்தினுடைய முன்னணி நகரங்களில் பல மாவட்டங்களில் நடந்து வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அழகான நிகழ்வு சென்னை நகரமாம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமு கலை அறிவியல் கல்லூரியில் மிக அழகாக இப்பொழுது நடைபெற உள்ளது. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களுக்கே தெரியும், நம்முடைய கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் தயாரித்து வழங்குகின்ற தமிழ் பேசு தமிழாய் பேசு என்கின்ற இந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக பல இடங்களுக்கும் பல ஊர்களுக்கும் பல கல்லூரிகளுக்கும் நடந்து கொண்டு ஓடிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அத்தனை பேருமே நன்றாக அறிவீர்கள். இதன் மூலம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சமூகத்துக்கு என்று யோசித்து பார்த்தால் வேறு ஒன்றும் செய்யவில்லை. தமிழை சுவாசமாக உயிர் மூச்சாக நாம் அத்தனை பேரும் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு அளித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிஜம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சுவாசமாக நமக்கான வாசமாக நமக்கான முகவரியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான நிகழ்ச்சியை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அளித்து கொண்டிருக்கிறது என்பது பொதிகை தொலைக்காட்சிக்கே உரிய பெருமை. ஏனென்றால் தமிழ் மொழியை நாம் வாழ வைக்கிறோம் என்று சொல்வதற்கில்லை, தமிழ் மொழிதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த தமிழுக்கான ஒரு பங்களிப்பாக ஒரு அணிலின் பங்களிப்பாக பொதிகை தொலைக்காட்சி நிலையம் இந்த நிகழ்ச்சியை இளைஞர்கள் மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இளைஞர்கள் தான் இனிமேல் உரத்து சிந்திக்க கூடியவர்கள், உரக்க சிந்திக்க வேண்டியவர்கள், இந்த சமூகத்தை வழி நடத்த வேண்டியவர்கள், சமூகத்தை உற்று நோக்க வேண்டியவர்கள் என்பதனால் அவர்களுக்கான களமாக அவர்களுக்கான தளமாக நம்முடைய தமிழ் பேசு தமிழாய் பேசு என்கின்ற நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் பொள்ளாச்சி இந்த தென்னஞ்சோலை சுற்றிலும் பார்த்தால் ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள், தென்னை இளநீரோடு மிகவும் அழகாக இருக்கின்ற இந்த தென்னை சோலையில் அழகாக இன்னமும் வாழ்க்கையில் வெற்றி பெற துடிக்கின்ற இளைஞர்களோடு நாம் இருக்கிறோம். இந்த இளைஞர்கள் தான் இனிமேல் நம்முடைய தமிழின் அடையாளமாக இருக்க போகிறார்கள் என்பதற்கான மேடையைத்தான் பொதிகை இன்றைக்கு அமைத்துக் கொடுக்கிறது.
இந்த இளைஞர்கள் மத்தியில் இருந்து தமிழின் பேச்சாளர், தமிழின் கவிஞர், தமிழின் சிந்தனையாளர் எல்லோரும் உருவாவார்கள் என்பதற்கான சந்தோஷமான பொழுதாக நாங்கள் இதை கருதுகின்றோம். இந்த கல்லூரியை பற்றி ஒரு குறிப்பான சிறப்பு என்ன என்றால், ஸ்ரீராமு கலை அறிவியல் கல்லூரி என்பது நாம் அதை நடத்துகின்றவர் நம்முடைய தோழர் நித்யானந்தம் அவர்கள். பொதுவாக பெயருக்கும் அந்த ஆளுமைக்கும் சம்பந்தம் இல்லாத பெயர்கள் பல உண்டு. ஆனால் ஒருவரை மட்டும் என்னால் குறிப்பாக அடையாளம் சொல்ல முடியும். எப்போதுமே மனதில் சந்தோஷமாக நித்தியமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒருவர் யார் என்று கேட்டால் ஐயா நித்யானந்தம் அவர்கள் மட்டும்தான். எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் வரட்டும், பார்த்துக்கலாம் மேடம். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம் மேடம். அதுக்கு ஒரு தீர்வு உண்டு, நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடத்தி காட்டி விடுவோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படணும்? இப்படியான வார்த்தைகளை யாரிடம் அதிகமாக கேட்க முடியும் என்றால் நம்முடைய அன்பான தோழர் நித்யானந்தம் அவர்களிடம் மட்டும்தான் கேட்க முடியும். எனவே அப்படிப்பட்டவர் நடத்துகின்ற ஒரு கல்லூரி எப்படி இருக்க முடியும்? இந்த தென்னஞ்சோலைகள், தென்னை இளநீர்கள் எப்படி இந்த சமூகத்துக்கு பயனளிக்குமோ அப்படிப்பட்ட இளநீராக, அப்படிப்பட்ட தென்னஞ்சோலையாக தன்னுடைய மாணவ மாணவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவே இவரிடமிருந்து புறப்படுகின்ற இந்த மாணவர் படை, இந்த இளைஞர் படை தமிழ் சமூகத்தை இனிமேல் வாழ வைக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் நம்முடைய தமிழ் பேசு இன்றைக்கு நடைபோடுகிறது. இந்த மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் வெற்றி பெற நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். இவர்கள் பேசுவதை முதலில் கேட்டருள்வோம். நன்றி, வணக்கம். நான் சமூக நலன் சிறப்பதில் பெண்கள் தான் பேச வந்திருக்கிறேன். ஏன்னா பெண்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம அம்மா கூட பெண்கள் தான். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம பிறந்தோன்னேவா நமக்கு என்னங்கிற சொல்லி காட்டுறாங்க. தந்தை மோஸ்ட்லி வெளியிலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்மளை பற்றின அக்கறை இல்லை. அதனால சின்ன இதில் சிறு வயதுலேருந்து நம்ம எப்படி வளரணுங்கிறது நமக்கு அந்த டென் இயர்ஸ் 10 வயசு வரைக்கும் காட்டுறது பெண்கள் தான். அதனால வந்து மோஸ்ட்லி நம்மளை வந்து உருவாக்குறது பெண்கள் தான். ரெண்டாவது எடுத்துக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா சுயோதவி குழுக்கள், அது இது வச்சுட்டு பெண்கள் தான் வந்து நாட்டை காப்பாத்துறாங்க. ஆனா வந்து ஆண்கள் வந்து டாஸ்மார்க்கு போயிட்டு உலகத்தையே கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுலயும் வச்சு பார்த்தா பெண்கள் தான். ஏன்னா சிறுக சிறுக வந்து தன்னோட கணவர் தர்ற சிறு துளி மணியை கூட சேமிச்சு வச்சு நமக்கு நல்லபடியா காட்டுறது வந்து பெண்கள் தான். ஏன்னா வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாட்டி ஆண்களோட ஆதிக்கத்துலதான் அவங்க இப்பயும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கல்பனா சாவ்லா, அன்னை தெரசா, இது மாதிரி எத்தனையோ பேர் வந்து அந்த ஆண்களோட இதுல இருந்து தாண்டி ஆதிக்கத்துல இருந்து தாண்டி வந்ததுனாலதான் ஜெயிச்சு முடிஞ்சது. அதனால வந்து நான் இதுல வந்து இந்த இதுல வந்து தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, ஆண்கள் வந்து ஆண்களுக்குண்டான ரைட்ஸ வந்து பெண்களுக்கு கொடுங்க. அப்பத்தான் வந்து அவங்களால எதையுமே சாதிக்க முடியுங்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆண்கள் வந்து எல்லா இதுலயுமே பெண்களை வந்து வன்கொடு அடக்கித்தான் ஆள் பாக்குறாங்க. அவங்களுக்கு உண்டானது என்னங்கிறது வந்து அவங்களுக்கு சுதந்திரத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால வந்து நான் சொல்றது, பெண்களுக்கு வந்து பெண்களுக்கும் அவங்களுக்கு தகுந்தாப்படி சுதந்திரம் கொடுக்கணுங்கிறது. ரெண்டாவது எனக்கு பேசுறது, அப்புறம் வந்து உலகத்தை வந்து சீர்திருத்தி கொண்டு போறது வந்து பெண்கள் தான். ஆண்கள் வந்து இருக்கிற இடத்த வந்து அசுத்தப்படுத்திட்டு இப்படியே தான் இருக்கிறாங்க. பெண்கள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்குறாங்க. நான் என்னோட அம்மா எடுத்துக்காட்டா சொல்றேன், அவங்க தான் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் மோட்டிவேட்டா இருந்தாங்க. நான் டுட்டோரியல் படிக்கல, எங்களுக்கு வந்து காமர்ஸ் மேடம் தான் எனக்கு ஊக்குவிப்பா இருந்தாங்க. அதனால வந்து நான் சொல்றது, பெண்களே பெண்களே பெண்களே, அவங்க தான் வந்து சமூக கலையில முன்னாள் கொண்டு வர்றாங்க. எல்லா வாய்ப்பளித்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சக்திகுமார், பெண்களுக்காக இவ்வளவு சொன்னீங்க. இந்த வருஷம் தமிழக அரசு கலாம் ஐயா விருது வழங்கியதும் வளர்மதி, டாக்டர் வளர்மதிங்கிற ஒரு பெண் விஞ்ஞானிக்கு, பெண்களுடைய புதிய சுத்தம் சேமிப்பு அப்படிங்கிற ரெண்டு பெரிய விஷயத்தை எடுத்து சொன்னீங்க. நாட்டுக்கே தேவை வந்து சுத்தமும் சேமிப்பும் தான். நல்ல கருத்துக்களை சொன்னீங்க, நன்றிப்பா. வையமீன்ற தொன் மக்கள் உள்ளத்தினை கையினால் உரை காலம் இருந்திட பையன் ஆவிசித்த பைந்தமிழ் ஐயை தாடலை கொண்டு வணங்குவோம். என் தமிழ் மொழியையும் என் தாயையும் வணங்கி கொண்டு நான் பேச தொடங்குகிறேன். சமூக நலம் பெரிதும் சிறப்பது ஆண்களாலா பெண்களாலா? நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஆண்களை. என்னதான் ஆண்கள் பெண்கள் சமம் என்று கூறினாலும் ஒரு மரத்திற்கு தேவை வேர். அதிலும் ஆணிவேர் சொல்வார்கள், கிளைவேர்கள் சொல்வார்கள். பெண்கள் என்பவர்கள் கிளைவேர்கள், ஆணிவேர் என்பது ஆண்கள் தான். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் சமுதாயம் முன்னேற வேண்டும். சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும். ஒரு குடும்பம் முன்னேற வேண்டுமானால் தனி நபர் முன்னேற வேண்டும். இது அடிப்படையில் சாத்தியம். சாத்தியம் எப்படி நிகழும் தெரியுங்களா? இக்காலத்துக்குரிய இளைஞர்கள் எடுத்துக்கொண்டோமானால்
ஆண்கள் நிறைய பேர் கல்லூரியில் படிக்கிறார்கள். அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டே பகுதி நேர வேலை செல்வர்கள் ஆண்களால் தான் அதிகமாக இருக்கிறார்கள். தானும் வளர்ந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் வளர்க்கிறது விட்டு தம் நாட்டையும் உயர்த்துவது ஆண்கள் ஆண்கள் ஆண்கள்னால் தான். நம்முடைய நாடு முன்னேற வேண்டுமானால் ஆண்கள் கையில் தான் கொண்டு சட்டமாக சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நான் இந்த அளவு பேச வந்திருக்கிறேன் என்னுடைய தந்தை தான் காரணம். சிறு வயதிலிருந்தே என்னை மேடை பேசல அழைப்பார். அடியின் தந்தை அடிக்கடி சொல்லுவார், மாபெரும் சபைதினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று சொல்வார். அதன்படி அவர் இருக்கும்போது நம் மிகப்பெரிய சபையில் நடந்து பல பாராட்டுகளை பெற்றிருக்கிறேன். இதற்காரணம் என்னுடைய தந்தை. ஒரு மாணவன் முன் பாராட்டு பெற வேண்டும். மனிதனுக்கு பிறக்கும் போதும் கிடைப்பது தாளாட்டு, இறக்கும் போது கிடைப்பது நீராட்டு, வாழ்க்கையில பெற வேண்டும் பாராட்டு. அத்தகைய பாராட்டு பெற வேண்டும் அத்தகைய ஆண்கள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். நான் உடுமலை பகுதியில் இருந்து வருகிறேன். உடுமலை பகுதியில் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் நான் 10வது வகுப்பில் சேர்ந்தேன். ஒரு மாணவனாக தான் உள்ளே சென்றேன். பின்புதான் இந்த அளவு மாணவனாக அங்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மாணவிகளையும் சிறந்த மனிதர்களாக உருவாக்கி கொண்டிருப்பது என்னுடைய ஆசிரியர் தான். காரணம் என்னவென்றால், ஒரு மாணவன் எவ்வாறு வளர வேண்டும், அவர்கள் கல்வி முக்கியமில்லை, கல்வி முக்கியமில்லை, சிறந்த மாணவர்களாலும் உருவாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய மாணாக்கர்களையும் நல்ல மனிதர்களையும் உருவாக்கி கூறுகிற என்னுடைய குணாசிரியை நான் வணங்குகிறேன். எனவே சமூக நலம் பெரிதும் சிறப்பது ஆண்களாலே ஆண்களாலே என கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்திமைக்கு 3 லட்சத்தில் நன்றி கூறி 5 லட்சத்தில் வணக்கம் கூறி உங்களிடமிருந்து 7 லட்சத்தில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட டிஎஸ்ஆர் சென்ஸ் 100 அடி ரோட் கோவை. தமிழ் பேசு தமிழாய் பேசு என்ற கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சி பொதுவை தொலைக்காட்சியிலே மிக பிரபலமாகவும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதுலே எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய கல்லூரியான ஸ்ரீராமு கலை அறிவியல் கல்லூரியிலே இன்றைக்கு படப்பிடிப்பு நடப்பது, எங்களுக்கு நாங்களும் அதில் ஒரு அங்கமாக இருப்பது மிக சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் வளர்ந்து கிராமப்புறத்தை சார்ந்த எங்களுடைய மாணவ மாணவியர்களை உலகெங்கும் அவருடைய தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்தி செய்கின்ற இந்த பொதுகை தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் நம்முடைய கல்லூரி மாணவ மாணவிகள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்வார்கள் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. தமிழ் பேசி தமிழாய் பேசு என்பது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. தமிழகத்தில் தான் இது மாதிரி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பொள்ளாச்சிக்கு அருகே உள்ள ஸ்ரீ ராமு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக நிர்வாகத்தின் அனுமதியோடு பொதிகை தொலைக்காட்சி முழுவதும் இங்கு அமர்ந்துள்ளார்கள். அந்த பொதிகை தொலைக்காட்சிக்கு மத்தியிலே ராமு கல்லூரி மாணவ மாணவிகளும் பேராசை பெருமக்களும் அன்போடு மகிழ்ச்சியோடு தமிழை பற்றி பேசுவதற்காக, தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி அறிந்து கொள்வதற்காக கலந்து கொண்டுள்ளார்கள். அனைவருக்கும் ராமு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும், முதல்வர் முதன்முறையர் பேராசிரியர் பெருமக்களின் சார்பாகவும், மாணவ மாணவிகளின் சார்பாகவும்
பங்கு பெறுகின்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் மேன்மேலும் வளர வேண்டும். ஏனென்றால் உலகம் முழுவதும் உள்ளவர்கள்தான் தமிழர்கள். அந்த தமிழர்களுடைய வாழ்க்கையை மேன்மேலும் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. ஷியாமலா தேவி, இவ்வளவு வீராவேசமான பேச்ச நான் கேட்கவே இல்லை. நிஜமாவே எனக்கு உங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்கு தெரியுமா? அம்மா வந்து கூலி வேலை பண்றாங்க காட்டுல. நீ கையில போட்டிருக்கிறது வெறும் ரப்பர் வளையல், கழுத்துல இருக்கிறது ஒரு நூல். ஆனா மனசுல சுமக்கிற பாரு இமயம் அளவு நம்பிக்கை, இதுவே உன்னை வாழ வைக்கும். நிஜமாவே நிச்சயமா நீ காவல்துறையில மிகப்பெரிய அதிகாரியா வருவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை இப்பவே சொல்றோம்மா. இங்க வா, நீ பக்கத்துல. புதிய சேனல் வந்திருக்காங்க, அவங்களோட மெயின் தலைப்பு என்ன அப்படின்னா தமிழை வளர்க்கணும் அப்படிங்கனால. தமிழை வளர்க்கணும், தமிழை வளர்க்கறதுக்காக அவங்க வந்து தமிழை பேசுவோம் தமிழ் பேசுவோம், தமிழை மட்டுமே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு எடுத்திருக்காங்க. அதாவது வந்து தமிழ் பேசுவோம் மட்டும் அவங்க சொல்லியிருக்கலாம், தமிழை மட்டுமே பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த தலைப்பை அவங்க எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் வந்து அப்படிதான் ஆயிடுச்சு. அதனால இந்த காலத்தில் தமிழ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதிட்டு வந்தேன். உங்க அனுமதியோட நான் படிக்கலாம். அழகிய தமிழ், அற்புத தமிழ், எளிய தமிழ், ஏழ்மை தமிழ், என் தமிழ். என் தமிழில் எழுதப்பட்ட எத்தனையோ ஏட்டுக்கள் பெருமையில் எட்டா கனியா இனிப்பதும், பெருமையில் எட்டா கனியா இனிப்பதும், ஏறாப்படியா இருப்பதும் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தமிழனால் படைக்கப்பட்ட எத்தனையோ படைப்புகள், இந்த தமிழனால் படைக்கப்பட்ட எத்தனையோ படைப்புகள் பதுக்க முடியா புதையலாய் பறந்து விரிந்து கிடப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இன்று மயக்க வைக்கும் மதியழகி, சிலிர்க்க வைக்கும் சிரிப்பழகி, திகைக்க வைக்கும் திமிரழகி, தித்திக்க வைக்கும் இதழகி, திட்ட வைக்கும் பொருளழகி, திணற வைக்கும் இடையழகி, சபிக்க வைக்கும் உடலழகி, சந்திக்க வைக்கும் விழியழகி, சடைய வைக்கும் பிரிவழகி, சிந்திக்க வைக்கும் சிறப்பழகி, உணர வைக்கும் உடையழகி, உடைய வைக்கும் உணர்வழகி,
உறைய வைக்கும் உருவழகி, உதிர வைக்கும் உருப்பழகி, மறக்க வைக்கும் விதத்தழகி, மன்னிக்க வைக்கும் குணத்தழகி, மறைய வைக்கும் மயிலழகி, கரைய வைக்கும் உயிரழகி என்று உன் காதலியை வர்ணிக்க தமிழ் வேண்டும் உனக்கு. ஆனால் காதலை வெளிப்படுத்த ஐ லவ் யூ என்ற ஆங்கிலம் தான் தேவை இல்லையா? ஏனென்றால் அதுதானே கௌரவம். ஆங்கிலம் என்பது கருவி, கருத்தை வெளிப்படுத்தும் கருவி, கௌரவம் இல்லை. தமிழ் உன் தாய், தாயை அறிமுகப்படுத்தும் அடையாளம். பிறமொழி மோகத்தில் தாயை தொலைக்கும் தாய விளையாட்டு ஆடுவதற்கு கண்டதே தின்னம் நாயை மாறி போகலாமே. இன்று வளர்பவனை வாதித்து குற்றம் இல்லை, வளர்ப்பவரையும் சற்று சிந்திக்க வேண்டும். பெண்ணே, உன் குழந்தையை பிரசவிக்க அம்மா என்ற தமிழ் வேண்டும். ஆனால் உன் குழந்தை அவன் வாயிலிருந்து அம்மா என்ற தமிழை கூட பிரசவிக்க கூடாது. ஆமாம், இன்று அவன் தமிழை பிரசவித்துத்தான் கொண்டிருக்கிறான், சாலைகளிலும் அவனது பாடசாலைகளிலும். கம்ப்யூட்டர்களில் வேலை செய்பவனுக்குத்தான் ஆங்கிலம் வேண்டும், கம்ப்யூட்டர்களில் வேலை செய்பவனுக்குத்தான் ஆங்கிலம் வேண்டும் பிளஸ் ஏ தவிர, ஆங்கிலம் வேண்டுமே தவிர கடப்பாறையில் வேலை செய்பவனுக்கு தேவையில்லை. கடலளவு சம்பாதித்தாலும் சறுக்கி கொண்டே வாழும் அவர்களுக்கு மத்தியில் கையளவு சம்பாதித்தாலும் சந்தோஷமாக வாழும் வாழ்க்கை நமக்கு போதாதா? நம் தமிழின் நம் கலைகள் நமக்கு போதாதா? உயிர் போகும் அவசரத்தில் கூட, உயிர் போகும் அவசரத்தில் கூட நம் தமிழ்நாட்டின் செந்தமிழ் தெரிந்தும் ஆங்கிலம் தெரியாமல் தமிழ் பேச வெட்கப்படும் அரங்கிலே ஆங்கில தமிழனும், உயிர் போகும் அவசரத்தில் கூட நம் தமிழ்நாட்டில் செந்தமிழ் தெரிந்தும் ஆங்கிலம் தெரியாமல் தமிழ் பேச வெட்கப்படும் அரைகுறை ஆங்கில தமிழனும் அத்தமிழனை உருவாக்கி தமிழும் அழிந்து போகட்டும். முயன்றால் திருந்தி வாழட்டும். இந்த கவிதை வந்து என்னோட வலின்னு சொல்லிக்கலாம், அதாவது நான் தலைப்பு நான் சொல்லிடுறேன். நான் வந்து சமூக முன்னேற்றத்துக்கு பெரிதும் பாடுபடுது பெண்களே அப்படின்னு தான் பேச வந்தேன். அது என்ன அப்படின்னா, படைத்தவள் பெண் தானே, பெண் இல்லைன்னு ஆணை இல்லைல்ல, அதனால தான் வந்து பெண்ணை பற்றி பேச வந்தேன். சரி ஓகே, போதும், இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சமூகத்தில் பெரும் பங்கு வகிக்குவார் ஆண்களா பெண்களா? என்னோட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்களே. ஏன்னு கேட்டாங்க மேம், இன்றைய சமூக நலம் பெரிதும் சிறப்பது ஆண்களாலா பெண்களாலா? நான் சொன்ன தலைப்பே மாறி போய் நீங்க புது தலைப்பே எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆண்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட எய்ம் வந்து இராணுவத்துக்கு போகணும்னு தான் என்னோட ஆசை. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க, நீ வேணா சாமி, நீ வீட்டுல இருந்து என் கண்ணு முன்னாடியே இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, நீ போ, உன்னோட எய்ம் என்னவோ அதை பாரு, உன்னோட நீ ஆர்மிக்கு போனேன்னா நல்லா இருப்ப, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட எங்க அப்பாவை நான் வணங்குறேன். ஏன்னா எனக்கு ஊக்குவிப்பு கொடுத்தது எங்க அப்பா மட்டும்தான். எங்க அம்மா ஒரு சில இதுல இல்லைன்னாலும் நான் அவங்கள மன்னிச்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட, சுதந்திரத்திலிருந்தும் கூட இப்போ வரைக்கும் ராணுவ மரியாதையோட அடக்கம் பண்ணது வந்து இப்போ வந்த முகுந்த் வரதராஜன் ஐயா அவர்கள் கூட, அந்த கிடைக்கிற மரியாதை ஆண்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது, பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எனக்கு வாய்ப்பெடுத்தவனுக்கு நன்றி. நான் பேச வந்துள்ள தலைப்பு, இன்றைய சமூக நலம் பெரிதும் சிறப்பது பெண்களால் மட்டுமே தான். ஏன் கேட்டீங்கன்னா, எங்க அம்மா எங்க வீட்டுல ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, ஆனா எங்க அப்பா அப்படி கிடையவே கிடையாது. எங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, அதே மாதிரிதான் நானும் இருக்கேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, எங்க அப்பா காசு கொடுப்பாங்க, 3000 ஃபீஸ் கிட்ட கொடுத்தாங்கன்னா அடுத்த மாசம் சேலரி வரப்ப, எங்க அம்மா கிட்ட சம்பளம் வரப்ப, நான் உன் பொண்ணுக்கு 3000 ரூபாய் கொடுத்தேன், நீ அதை திருப்பி கொடுன்னு கேட்பாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க இப்ப இருக்கா இன்றையில இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வாழ விருப்பது உங்க அம்மா அப்பாக்காக மட்டும்தான். உங்க அம்மா அப்பாக்காக நீங்க சம்பாதிச்சு கொடுக்கலாம், அடுத்து உங்க ஃபேமிலின்னு வரப்ப உங்க ஃபேமிலிக்கு நீங்க உங்க பிள்ளைகள்ட்ட இப்படிதான் கேட்பீங்களா? கேட்க கூடாது. ஏன்னா நீங்க வாழ விருப்பது உங்க குழந்தைகளுக்காகவும் உங்க மனைவிக்காக மட்டுமே தான். நீங்க அந்த 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 இதை யோசிக்கிறதே கிடையாது. பெண்கள் இப்ப வெளியே போறப்பயுமே எந்த ஒரு
பாதுகாப்பே கிடையாது. இப்ப உள்ள சமூகத்துல இப்ப உள்ள இளைஞர்கள் மதிக்கிறதே கிடையாது, தாயையுமே மதிக்கிறதே இல்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். இன்றைய சமூகம் பெரிதும் சிறப்பது பெண்களால் மட்டுமே தான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த சமுதாயம் நிறைய மாறணும். நம்ம இந்திய தேசம் எதிர்கொள்ற ஒரு சூழல் இதுமா, உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல். இப்ப வந்து இந்த உலகம் வந்து தகவல் தொழில்நுட்ப உலகம், எல்லாமே லைக்ல, எஸ்எம்எஸ்ல, அப்படிதான் போயிட்டு, வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்க இந்த உலகத்துல குடும்பம், தாய், தந்தை, அவங்களுக்கு உண்டான மரியாதை, மதிப்பு எல்லாமே மாறிட்டு வர இந்த சூழல்ல நல்லதொரு மாற்றம் வரணும்னு உன்னோட ஆதங்கத்தை நாங்க ஏத்துக்கிறோம். நான் இப்ப வந்து என்ன பேச வந்திருக்கேன்னா, இன்றைய சமுதாய நிலையில் நிலையை உயர்த்துவதற்கு பெண்கள் தான் காரணமா இருக்காங்கன்னு சொல்லி பேச வந்திருக்கிறேன். நான் விதை, என்னால் எதையும் செய்ய முடியும், நான் வலுவானவள், ஏனெனில் நான் ஒரு பெண். நான் ஒரு பெண்ணா வந்து இந்த சமுதாயத்துல நான் என்ன செய்ய போறேன், ஏன்னா எல்லா விதத்திலயுமே எல்லா பெண்களுமே எல்லா விஷயத்திலயுமே முன்னேறிட்டே வர்றாங்க. தன்னுடைய ஒரு ஆளுமையை நிலை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் உடல் அளவிலையும் உள்ள அளவிலையும் தன்னை தயார்படுத்தி கொண்டு இந்த உலகத்திற்கே தன்னை அர்ப்பணிக்கின்றாள். எல்லா விஷயத்திலுமே எடுத்துக்காட்டா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கலாம். குடும்பத்துல வந்து நான் ஒரு பெண்மணியாக இருக்கின்றேன், நான் கருவிலே பிறந்து பூ பெயர்ந்து ஒரு குடும்பத்திற்கு சென்று ஒரு மனைவியாக, ஒரு நல்ல மருமகளாக, ஒரு நல்ல தாயாக இருந்து வருவதன் காரணமாக நான் என்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டும். பற்பல பிரச்சனைகளையும் தாண்டி நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மாந்தராய் பிறந்திட நல்ல மாதகம் செய்திட வேண்டும் அம்மா என்று அன்றைய பெரிய புலமை பித்தனான பாரதியாரே சொல்லி இருக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு பெண், நான் பெண்ணாய் பிறந்ததில் மிக்க பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். கண்ணின் மணியே போராட்டமாம், உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் உன் ஏற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதானா, அட கனவில் வாழும் ஊமைகள் தானா, பெண்ணின் மணியே போராட்டமா. இந்த போராட்டத்தெல்லாம் கடந்து இன்னைக்கு நம்ம எவ்வளவோ முன்னேறி வந்துட்டோங்க. ஏன்னா கல்வியிலேயும் செல்வத்திலையும் சிறந்து விளங்குபவள் ஒரு பெண்ணாகவே இருக்கின்றார். ஏனெனில் சரஸ்வதியும் லட்சுமியும் இந்த உலகத்திற்கே ஒரு விளக்காக இருக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு பெண்ணினுடைய வீரத்தையும் ஒவ்வொரு பெண்ணுடைய ஒரு ஆளுமை திறனையும் தன் வெளிப்படுத்த நிறைய பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இந்த காலத்துல பெண்களோட சிறப்பு பத்தி சொல்லுங்க, பெண்களோட சிறப்பு பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மூவுலகையும் படைத்த சிவபெருமானே பெண் சக்தி இல்லையே சிவன் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகவே உலகத்தில் உள்ள அனைத்து பெண்ணால மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஐந்து உலகத்தையும் ஐம்பூதங்களையும் ஆளுகின்ற திறமை படைத்தவள் ஒரு பெண்ணே. இருப்பினும் நான் இதுல ஒரு விஷயத்த நான் தெரியப்படுத்திக்க வேண்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு பெண். ஆனா எனக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து இந்த தமிழ் தாய் திருநாடு. அந்த தாய் திருநாட்டுல நான் ஒரு தமிழச்சியா இந்த இடத்துல இருந்து இலங்கை தமிழ் தமிழச்சியா நான் இருக்கிறது மிக்க பெருமை கொள்கிறேன் எனக்காக. ஆனா இன்றைய சமுதாயம் சிறந்து விளங்க மிக பெரும் பாடுபடுவது பெண்ணே 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 என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க பெருமகிழ்ச்சியோடு இலங்கை தமிழச்சி என்ற முறையில உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திலானி, வாழ்த்துக்கள்மா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திடல் வேண்டுமாம்மா. யார் சொன்னா? பாரதியார். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்க தமிழ் பேராசிரியரே இருக்கார், தமிழ்துறை தலைவர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சாரி மேடம். ஓகே, நன்றி. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சென்ஸ், 100 அடி ரோட், கோவை.
உலக அளவிலே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மொழியாகவும் என்றும் இளமை மாறாத பண்பாடுகளை தன்னகத்தே மட்டுமல்லாது பிறருக்கும் வெளிக்காட்டக்கூடியதான சிறந்த மற்றும் அற்புதமான மொழியாக திகழக்கூடிய நம்முடைய அருமை தாய்மொழி தமிழ்மொழி. அதிலே மாணவர்கள் மட்டுமல்ல அனைவருமே பேச வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே கோவை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் சார்பில் இன்றைக்கு பொள்ளாச்சி ஸ்ரீராமு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களை தமிழின் மீது அதிகப்படியான பற்றுக்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே தமிழ் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்த முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய விஷயம். இந்த நிகழ்விற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பங்கு பெற இருக்கக்கூடிய எனதருமை மாணவ கண்மணிகளுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இங்க எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து சமுதாய நலத்துக்கு வந்து பெரிதும் பாடுபடுறது பெண்களா ஆண்களா அப்படின்னு நான் பேச வந்திருக்கிறது பெண்கள் அப்படின்னு. என்னன்னா எல்லாருமே சொல்றாங்க ஆண்கள் தான் பெருசு ஆண்கள் தான் பெருசுன்னு. எந்த அப்பா சொல்றாரு தம்பி இருந்தா ஒரு மாதிரி பாக்குறாங்க தங்கச்சி இருந்தா ஒரு மாதிரி பாக்குறாங்க? எந்த அப்பா சொல்றாரு தம் பொண்ண பையன் அளவுக்கு வளர்க்கறேன்னு? எந்த அப்பா சொல்றாரு இந்த நிலைமையில எவ்வளவுதான் பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே வந்தாலும் ஆனாலும் வீட்டுல ஒரு கட்டுப்பாடு இருக்கு, பெண்கள்னா இந்த லிமிட்டுக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு எல்லாருமே ஆர்டர் போடுறாங்க. இன்னும் அது வந்து மாறணும் அப்படின்னு சொல்றேன். என்னதான் அப்துல் கலாம் படிச்சாலும் அவரோட பேரை வச்சு அவருக்கு அவருக்கு அடுத்தது இவங்க தான் அப்படிங்கறது வளர்மதி அப்படிங்கிற ஒரு அம்மாக்கு தான் கொடுத்துருக்காங்க. சோ அந்த இடத்துல நிக்கிறது பெண்கள் தான். எனையே பிழந்து உனை நான் எடுத்தேன், நீதானே நான் வேறில்லை. அம்மா எடுத்தங்காட்டிதான் இங்க ஆணாட்டும் பெண்ணாட்டும் நிக்கிறோம். அம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம், அவளும் பெண் தான். பழைய காலத்துல அடுப்படியில இருந்த பெண்கள் இப்ப எவ்வளவோ ஐடி கம்பெனி வரைக்கும் முன்னேறி வந்துட்டாங்க. அவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது பெண்கள் சமுதாயம் என்று. பெண்கள் இல்லைனா ஆண்கள் இல்லையா எப்படி பெண்கள் பெண்கள் முன்னேற்றம்க்கு காரணம் இல்ல அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? ஆண்கள் இல்லாத பெண்களும் கைவிடப்பட்ட பெண்களும் கணவனால ஏமாற்றப்பட்ட பெண்களும் கணவனால கைவிடப்பட்ட பெண்களும் அம்மா இல்லாத அப்பா இல்லாத பெண்களும் எவ்வளவோ பேர் முன்னேறி இருக்காங்க. நல்ல தன் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு ஆதகத்தோட படிக்க வச்சு இவ்வளவு நிறைய முன்னேற்றம் இருக்கு பெண்கள்னால. பெண்கள்னா ஒரு பக்கம் போக கூடாது, நைட் வேலைக்கு போக கூடாது, நிறைய தடுப்பு முதல்ல இருந்தது. ஆனா அதையெல்லாம் மீறி இப்ப வந்து நிறைய துறையில சாதிச்சுட்டு இருக்காங்க. அது ஒளிப்பதிவா இருந்தாலும் சரி திரைத்துறையா இருந்தாலும் சரி நிறைய பெண்கள் அதுல பாடுபட்டு நிறைய வளர்ச்சி இருக்குது பெண்கள் பின்னாடி. இப்ப வந்து ஆண்கள் வந்து இன்னுமே பெண்களை வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீ வந்து பொண்ணு, நீ வந்து போக கூடாது செய்யக்கூடாது, என்னதா இருந்தாலும் பையனை கொடுக்கற உரிமை வந்து யாரும் பெண்களுக்கு கொடுக்கறது கிடையாது இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல. ஆனா வந்து பெண்கள் வந்து நிறைய அவங்க கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, அதை எல்லாமே புரிஞ்சுக்கிறது அம்மா மட்டும்தான். அம்மா கிட்டதான் நம்ம முதல்ல ஏதா இருந்தாலும் சொல்ல முடியும், அதுக்கப்புறம் நம்மளோட ஆசிரியர். அவங்க கிட்டதான் நம்மளோட கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும், வேற யார்கிட்டயும் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாது. என்னதான் ஒரு அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நம்மளோட குறைகளை சொல்லும் போது அவன் சொல்றது, நீ புள்ள நீ வந்து உன்னோட அடிமை கோட்டுக்கு கீழே தான் நீ இருக்கணும், உன்னால இதை சாதிக்க முடியாது. ஏன் சாதிக்க முடியாது? எவ்வளவு பெண்கள் சார்ந்திருக்கணும் சார்ந்திருக்கணும், பசங்களை மட்டும்தான் சார்ந்திருக்கணுமா? அப்ப அப்பா இல்லாத குழந்தைகள் எல்லாம் அம்மா படிக்க வைக்க கூடாதா? படிக்க வச்சிருக்காங்க, முன்னேற வச்சிருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் தான் முன்னேற்றத்துக்கு பயங்கர காரணமா இருக்காங்க. ஆண் 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 எல்லாத்துக்குமே காரணம் பெண்கள் இருந்தா தான் ஆண், பெண் இல்லைன்னா ஆண் இல்ல.
தமிழ் பேசு தமிழாய் பேசு நிகழ்ச்சிய தமிழ் துறை மாணவர்கள் மட்டும் இல்லாம எல்லா மாணவர்களும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். அந்த வகையில ஐடி டிபார்ட்மெண்ட்னுடைய ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்டே நம்ம கேட்போம். மேடம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ஹேமாம்பிகா. நம்ம நிகழ்ச்சி அதாவது தமிழ் பேசு தமிழாய் பேசு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மற்ற துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசுறாங்க, அதையும் தாண்டி உங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க, எப்படி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிற சொல்லுங்க. ஆர்வம் வந்து அவங்க பேசிக்காக எல்லாருமே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க, இருந்தாலும் அவங்க ஐடி எடுத்ததுனாலையும் தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தினாலையும் இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க தானே முன் வந்து பேர் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ எல்லா துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு ஒரு ஊன்றுதல் இருக்கும், அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசுங்க தமிழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஐடி துறை மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவங்களோட தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இருந்த போதிலும் இந்த தமிழ் மேல் இருக்கக்கூடிய ஆர்வத்திற்கு என்ன ஒரு சிறப்பான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுங்க. தமிழ் வந்து தாய்மொழியா இருக்கனால அது அவங்களுக்கு சிறப்பா இருக்குது. மேலும் வந்து மென்பொருள்கள் எல்லாம் வந்து தமிழ்ல நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து மாணவர்கள்ட்டே இருக்கு. அதுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியும் ஒரு தூண்டுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம தமிழ் பேசு தமிழை பேசு நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க, நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாணவர்களிடையே தமிழை வளர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஊன்றுகோலா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, தூண்டுதலா இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. நீங்க எல்லா வாரம் நம்ம நிகழ்ச்சி பாக்குறீங்களா? முடிந்த அளவு எல்லா வாரமும் பாக்குறீங்க. அதுல இன்னைக்கு கலந்துக்க கூடிய உங்களது மாணவ மாணவிகள், அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் மாணவ மாணவிகளை காட்டிலும் உங்களோட மாணவ மாணவிகள் எப்படி பேசுவாங்க, எப்படி வின் பண்ணுவாங்க, எந்த நிலைமையில அவங்க தமிழ்ல இன்னைக்கு வெளிப்படுத்துவாங்க நினைக்கிறீங்க? மற்றவங்களோட நல்ல சிறப்பா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களும் அவங்களுக்கு உண்டு. இப்போ நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்னுடைய ஹெச்ஓடி சொன்ன மாதிரி தமிழ் துறை மாணவர்கள் மட்டும் இல்லாம மென்பொருள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த நிகழ்ச்சியில மிக ஆர்வமா கலந்துக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு மென்பொருள்கள் எல்லாமே வந்து தமிழ்ல நாளுக்கு நாள் வந்து டெய்லி ஒரு ஒரு பொருள்ல ஒரு ஒரு நேம்ல கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து ஆர்வமா நம்மளுடைய தமிழ் பேசு தமிழாய் பேசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அப்படின்னா இது தமிழுக்கு கிடைத்த ஒரு சிறப்பான ஒரு வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். சுகந்தி, இப்ப நம்ம தமிழ் பேசு தமிழாய் பேசு நிகழ்ச்சி இன்னைக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நடந்துட்டு இருக்கு, இவங்க எல்லாம் எப்படி பேசினாங்க, இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா நடந்துச்சுங்க. இதுலயும் என் ஃப்ரெண்டு கலந்துகிட்டான்னு சொல்றதுல பெருமையா இருக்கு, அவர் ரொம்ப நல்லா பேசினா. ஆனா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரல? நான் எக்ஸாம் எழுதிட்டு வரக்கு லேட் ஆயிருச்சுங்க, அதனால வர முடியல. அதனால சரி, ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. எஸ் பூர்ணிமா. பூர்ணிமா, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? பிகாம். சொல்லுங்க, இப்ப நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைய பாத்துருப்பீங்க, தமிழ் பேசு தமிழாய் பேசு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரே லைன்ல சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரே லைன்ல சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துக்கு ஆண்களும் தேவை பெண்களும் தேவை. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் சமமான ஈக்குவலா தான் நான் நினைப்பேன். பெண்கள் இவங்க வந்து பெண்களை பத்தி ஆண்களை பத்தியும் பேசினாங்க, அது பெருமையா இருந்தாலும் என்னோட குறிக்கோள் இது ஒரு கருத்தா நினைச்சீங்கன்னா ஆண்களுக்கு தான் நான் கொஞ்சம் இதா தருவேன், முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா என்னோட ஃபாதர் வந்து எனக்கு அப்படித்தான் இருந்தாரு. என்னோட மதரை விட எனக்கு ஃபாதர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. எப்படின்னா என்னை படிக்க காலேஜ் வந்து படிக்க வேணாம்னு என் மதர் சொன்னாலும் என் ஃபாதர் வந்து நீ படி, என் பொண்ணு நல்லா படிப்பா, என் பொண்ணு நீ லைஃபை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவா என் ஃபாதர் பேசினாரு. ஸோ அவர் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. ஸோ அதனால நான் வந்து ஆண்களை வந்து தப்பு சொல்ல மாட்டேன். உங்க பேர் சொல்லுங்க. கௌசல்யா. கௌசல்யா, நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில பேசுனீங்க, இதுல மத்தவங்க எல்லாம் எப்படி பேசினாங்க, நீங்க எப்படி பேசுனீங்க? மத்தவங்களும் பயந்துட்டு பேசினாங்க. நீங்க தைரியமா பேசிருக்கீங்க. இல்ல, அது வந்து பயந்த கூடாது, எந்த விஷயமா இருந்தாலும் பயந்த கூடாது. எதை இருந்தாலும் பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம பேசிக்கிறது நல்லது. எது மனசுக்குள்ள வச்சுக்காம வெளிப்படையா பேசிடணும். இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம தமிழ் பேசு தமிழாய் பேசு நிகழ்ச்சி இன்னைக்கு நிகழ்வுகள் இல்லாம மற்ற கல்லூரிகள் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா, அந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, தமிழ் ஆளுமையை வளர்க்கறதுக்கு இது எந்த வகையில பயன்பட்டுச்சு அப்படிங்கிற சொல்லுங்க. இப்ப இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்துட்டு யாருமே வந்து தமிழை பெருசா நினைக்கிறது இல்ல, பட் இந்த நிகழ்ச்சி மூலமா தமிழ்ல வந்து நிறைய கத்துக்க முடியும். தமிழும் ஒரு விஷயம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இதுக்கு வந்து ஆதரவு தர்றாங்க. இதுல சாதிக்கணும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் முயற்சி பண்றாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா புது புது மேடை பேச்சாளர்களும் சரி, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஒவ்வொருத்தரும் வந்து உருவாகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து தமிழுக்கும் சரி, தமிழ் இனத்துக்கும் சரி, தமிழோட பெருமையை வந்து இந்த உலகம் பூரா பறைசாற்றுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஏ சண்முகப்ரியா. சொல்லுங்க சண்முகப்ரியா, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் வந்து தமிழ் கருத்துக்கள் எல்லாமே சொன்னீங்க. இந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி தமிழை வளர்ப்பதற்கு பயன்பட்டுச்சு, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு?
இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து தமிழை மறந்துட்டு வராங்கன்னு தான் சொல்ல முடியும். நிறைய இங்கிலீஷ் வேர்டு கலப்படம் பண்ணி பேசி பேசி இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து தமிழே பேசணும் அப்படிங்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு. பேசும்போது அதிகமாக இங்கிலீஷ் பேசிடக்கூடாது, தமிழ் பேசணும் அப்படின்னு. இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. தமிழை மறந்துட்டு வரவங்களுக்கு என்றைக்குமே இருக்க பழைய தமிழாக இருந்தாலும் பைந்தமிழ், ஸோ வந்து மறக்காமல் இருக்கணும். அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு இது இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயன்படும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஆவேசமாக சிலதெல்லாம் பேசுனீங்க. சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேனும் பாலும் கலந்து நம்ம சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்ட் இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம தமிழ். அந்த தமிழ் வந்து இந்த 4 வருஷத்துக்கு முன்னால நம்ம எப்படி அந்த இங்கிலீஷை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் பெருகிட்டு இருந்ததுன்னா நிறைய காலேஜ்லயே இது பண்ணினாங்கன்னா அதே 4 வருஷம் இன்னும் பிற்காலத்துல வந்து அதே 4 வருஷத்துல அந்த தேனும் பாலும் கலந்து சாப்பிட்ற சுவையோட அந்த அருமை வந்து உனக்கு தெரியும் பிற்காலத்துல. இதே மாதிரி இந்த டெலிகாஸ்ட் வந்து நிறைய காலேஜில் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது மூலமா. இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து முன்னணி நகரங்களிலும் மாவட்டங்களிலும் பல கல்லூரிகளில் மிக அழகாக சிறப்பாக நடைபெற்று, இதை தாண்டி இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, நம்ம அண்டை மாநிலமான கேரளாவிலும் இந்த ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது பாலக்காடு நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வையும் தாண்டி இன்னும் ஒரு சில மாதங்களில் கூட சொல்லலாம், விரைவில் நமது சகோதர அண்டை மாநிலமான சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற மேலை நாடுகளிலும் இந்த ஒரு நிகழ்வு பறந்து விரியும், தமிழ் அங்கும் சென்றடையும் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ஒரு அழகான ஒரு தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்க சொல்லுங்க. பசங்கள்லாம் வந்து நிறைய பேசுனீங்க, நீங்க இந்த நிகழ்ச்சியிலையும் பேசுனீங்க, நீங்க எப்படி பேசுனீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுனாங்க? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசுனாங்க. எனக்கு கொஞ்சம் சிவகான கட்டிக்கு கரெக்டா என்ன பேசணும்னு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால என்னோட எப்ப பார்த்தாலும் தமிழை வளர்த்துக்கணும் தான் நான் நினைப்பேன். உங்க பேர் சொல்லுங்க. மணிகண்ட மனோஜ் சார். அதாவது தோல்விதான் வெற்றிக்கு முதற்படி. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நாங்க கொஞ்சம் பயந்து சிவரிங்காயி அந்த மாதிரி பண்ணிருக்கோம். தென் அடுத்த வாட்டி ஏதாவது ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணா நாங்க கரெக்டா பேசுவோம். ஆங்கிலத்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டா தான் உங்ககிட்ட நான் ஒரு பாயிண்ட் கேட்க போறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து தமிழ் பேசு தமிழாய் பேசு நிகழ்ச்சி. தமது தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதும் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிற மொழிகளும் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பத்தி, நம்ம தமிழ் பேசு தமிழாய் பேசு நிகழ்ச்சியை பத்தி நீங்க ஒரு ஆங்கில ஆசிரியையா என்ன சொல்றீங்க? பொதுவா என்னோட குழந்தைகளுக்கு, மாணவ குழந்தைகளுக்கு நான் சொல்றது எப்பயுமே சொல்லுவேன், தமிழ் எனது உயிர், ஆங்கிலம் எனது வயிறு அப்படின்னு. நான் வந்து என்னோட ப்ரொஃபஷன் தான் ஆங்கிலமே தவிர என்னுடைய ஃபுல் சப்போர்ட் தமிழ் தான். தமிழை தமிழாய் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நான் இதை தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுல ரொம்ப பெருமை, தமிழ்ச்சியாக நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து தமிழை இன்னும் கூட மறந்து போன அந்த அரைகுறை ஆங்கிலம்னு ஒரு மாணவன் சொன்ன மாதிரி, அரைகுறை ஆங்கிலத்தை தவிர்த்துட்டு தமிழை தமிழாய் பேசக்கூடிய பல நிகழ்ச்சிகள் உங்கள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ் வாழ்க. மாணவர்கள் நன்றாக பேசினார்கள், நிறைய கருத்து சொன்னாங்க. பெண்கள் வந்து கண்டிப்பா முன்னேற்றத்துக்கு வந்து பெண்கள் தான், சமுதாயத்துல வந்து பெண்கள் தான் இதுன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப கருத்து நிறைய கருத்து பரிமாறிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, மாணவ மாணவிகள் எல்லாம் ரொம்ப அழகா பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல யார் வெற்றி பெற்றிருக்காங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட், முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு எல்லாம் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் இன்னைக்கு வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில வினாடிகள்ல இப்ப நம்ம பாத்திரலாம். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR சென்ஸ், 100 ரோட் கோவை. We'll be right back.
நமது தமிழ் பேசு தமிழாய் பேசு என்ற நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இப்பொழுது நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு நிகழ்வை பற்றி நமது கல்லூரியினுடைய நிர்வாக இயக்குனர் சார் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க முழுமையா பாத்தீங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பேசினாங்க, அவங்களாம் எப்படி பேசினாங்க? ஆக்சுவலா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு இது, அது இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் மிக அருமையாக இருந்தது. தமிழை தமிழாய் பேசு, தமிழை இன்னைக்கு வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகளே தமிழாக மாறி போய்விட்டது. அந்த ஆங்கில வார்த்தையை தவிர்த்து தமிழில் பேசுவதற்கு முயன்ற என்னுடைய மாணவ மாணவியர்களுக்கு முதல்ல அதுவே பெரிய சக்சஸ் என்று சொல்லணும், வெற்றி என்று சொல்லணும். இப்போ ஒரு தமிழனாய் தமிழை தமிழாய் பேசிய என் மாணவ மாணவர்களுடைய வெற்றி எங்களுடைய வெற்றியாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இல்ல, உங்களுடைய மாணவ மாணவிகளுடைய தமிழ் ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் அமைந்த இந்த ஒரு நிகழ்விற்கு பொதிகை எப்படி உங்களுக்கு பாலமா இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா அது அதுல மறுபே வார்த்தையே கிடையாது. ஏன்னா இந்த மாணவர்கள் எல்லாம் கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்கள், இவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இவர்களுடைய தமிழ் பேச்சை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு பெரிய பாலமாக பாம்பன் பாலமாக அமைந்தது பொதிகை. தமிழ் பாலமாக அமைந்தது பொதிகை நிகழ்வுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 22 பேர் மாணவர்கள் பேசி இருக்கிறார்கள். இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து மோர் தென் லஞ்ச், அந்த மதிய உணவு நேரங்களையும் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அவளுக்கு அந்த எண்ணமே வேணாம், ஏன்னா தமிழ் உள்ளே இருக்கும் பொழுது வயிற்று பசி எல்லாம் தெரியாது. அதனால அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதில் பொதிகையுடைய பங்கு தான் மிகப்பெரிய பங்கு. கண்டிப்பாக இந்த பங்கு என்பது எங்களுடைய பங்களிப்பு. மீண்டும் உங்களுடைய கல்லூரியோடு இணைந்து இந்த பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்ம தமிழ் துறை தலைவர் ஐயா நீங்க சொல்லுங்க. தமிழர்களாய் வந்து கலந்து கொண்டு பேச வாய்ப்பளித்த இந்த பொதிகை தொலைக்காட்சிக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி என்றாலே அவருடைய பாடங்களை நடத்தக்கூடிய முறை ஆங்கிலமாக இருக்கின்ற வேளையிலும் தமிழை மறவாமல் நாங்கள் தமிழ்மொழிக்கு தாய்மொழிக்கு தொண்டு செய்வோம் என்ற ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் வந்து 21 மாணவ கண்மணிகள் பேசியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அவர்களை இன்னும் சற்று சிந்திக்க வைத்திருக்கும். இன்னும் நாம் இப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருக்கலாம் உடைய பிழைகளை நாங்கள் களைந்து கொள்ள வருங்காலத்தில் முயற்சி எடுப்போம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி அவர்களை வாழ்வில் ஒரு ஏற்றம் பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி. பிரமாதமான ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு இளைஞனோட கோபம், சமுதாய அக்கறை, ஆழமான வழி எல்லாமே இந்த நிகழ்ச்சி மூலமா வெளிப்படுத்த ஒரு மேடை. தமிழை பேசு தமிழாய் பேசு அப்படின்னு ஊரூரா போய் ஒவ்வொரு இளைஞர்களையும் சந்தித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்கிற இந்த முயற்சி பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் பெரிய சிகரங்களை அடைய வேண்டும். ஒரு நடுவரா பங்கேற்று இவங்களோட கருத்துக்களை கேட்டு இவங்களை மதிப்பீடு செய்தது பெரிய மகிழ்ச்சியை தருது. வாய்ப்பளித்த பொதுகை தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக யார் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை அறிவிக்கின்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வரலாம் அப்படின்னா, ஆறுதல் பரிசு அதுலேருந்து வந்துடுவோம். அதுக்கப்புறம் 3வது பரிசு, 2வது பரிசு, 1வது பரிசில் வந்துடுவோம். ஆறுதல் பரிசு மொத்தம் 5 நபர்களுக்கு ஆறுதல் பரிசு. ஆறுதல் பரிசு பெறுபவர் சக்திகுமார். சக்திகுமார் அவர்களுக்கு நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கக்கூடிய சான்றிதழ் மற்றும் புத்தகங்கள் இப்பொழுது அன்போடு வழங்கப்படுகின்றது. சக்திகுமாரை தொடர்ந்து அடுத்து ஆறுதல் பரிசு பெறக்கூடியவர் கௌசல்யா. ஆறுதல் பரிசு பெறக்கூடிய அடுத்த ஒருவரக்கூடிய மாணவி சிந்துஜா. இவர்களுக்கும் நமது பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கக்கூடிய புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ்கள் அன்போடு வழங்கப்படுகின்றன. ஆறுதல் பரிசு பெறக்கூடிய அடுத்த மாணவி துர்கா தேவி. நிறைவாக ஆறுதல் பரிசு பெறக்கூடிய மாணவர் இளங்கோவன். இந்த ஒரு தமிழ் பேசு தமிழாய் பேசு என்ற அழகான நிகழ்வில் 3வது பரிசை தட்டிச் செல்லக்கூடிய மாணவி ஷியாமலா தேவி. 2வது பரிசு பெறக்கூடிய மாணவி அன்பு மொழி. இவருக்கும் நமது பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கக்கூடிய சான்றிதழ் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. 1வது பரிசு பெறக்கூடிய மாணவரா அல்லது மாணவியா அப்படின்னு பார்க்கும் பொழுது 1வது பரிசு பெறக்கூடிய மாணவி சண்முக பிரியா. சண்முக பிரியாவிற்கு
நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கக்கூடிய சான்றிதழ் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இப்பொழுது சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. தமிழ் பேசு, தமிழாய் பேசு, தமிழ் பேசு, தமிழாய் பேசு, தமிழ் பேசு, தமிழாய் பேசு. மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்தில் உங்களை சந்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ஸ்ரீ ராமு கலை அறிவியல் கல்லூரி, எண்ணம் சுங்கம், வால்பாறை மெயின் ரோடு, வேடசந்தூர் அஞ்சல், பொள்ளாச்சி 642007, தொலைபேசி எண் 042-5928-96-969, 042-5928-96-930 மற்றும் 994-29-55589. Future, we shape the minds of our students to change the world. To get the best out of higher education, Sri Ramu College of Arts and Science was started in 1996 by RVS Trust, which has 33 years of experience in education.